வணக்கம் அன்பு கோடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது உலகின் புகழ்பெற்ற 10 சிறந்த இடங்களைத்தான் பார்க்கவிருக்கிறோம். இது 1, 2 என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் உங்கள் வசதிக்காக 1, 2 என்று தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதேபோல் இன்னும் பல இடங்கள் உள்ளன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால், இதன் தொடர்ச்சி வேண்டுமென்றால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டை குறிப்பிடுங்கள். மீண்டும் அடுத்த பகுதியை நான் அப்லோட் செய்கிறேன். நமது சேனலுக்கு முதன்முறையாக வரும் நண்பர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளவும். அப்போதுதான் நான் போடுகின்ற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வாங்கள் இப்போது நமது வீடியோவுக்கு செல்வோம். நமது டாப் 10 வேர்ல்ட் பியூட்டிஃபுல் பிளேஸில் பார்க்கக்கூடிய முதல் இடம் அலாஸ்கா. அமெரிக்க மாநிலங்களில் ஒன்றான இது கனடாவிற்கு மிக அருகே உள்ளது. மிகவும் குளிரான பகுதி, எண்ணெய் கிணறுகள் இங்கு அதிகம் காணப்படுகின்றன. இதன் தலைநகரம் ஜுனோ. ஐக்கிய அமெரிக்காவில் 49வது மாநிலமாக 1959 இது இணைந்தது. நம் பட்டியலில் இடம்பெறவிருக்கும் இடம் நமது இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால். இது 2வது இடத்தை பிடித்துள்ளது. தாஜ்மஹால் இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களுள் உலக அதிசயங்களில் ஒன்றாகும். இது ஆக்ராவில் அமைந்துள்ளது. முழுவதும் பளிங்கு கற்களாலான இக்கட்டிடம் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது காதலின் சின்னமாக உலக புகழ் பெற்றது. 7 உலக அதிசயங்களில் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இக்கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜஹானால் இறந்து போன அவனது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாக 22,000 பணியாட்களை கொண்டு 1631 முதல் 1654 ஆண்டுக்கு இடையில் கட்டி முடிக்கப்பட்டது. நம் உலக புகழ்பெற்ற அழகான இடங்களில் 3வது இடத்தை பிடிப்பது பேகன், மியான்மர் தேசத்தில் உள்ளது. மியான்மரில் மந்தாலே பிரதேசத்தில் உள்ள ஒரு பண்டைய நகரம். 9 முதல் 13 நூற்றாண்டு வரை பேகன் ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. பின்னர் நவீன மியான்மர் என்ற ஒருங்கிணைந்த பகுதியை உருவாக்கிய முதல் பேரரசு என்ற பெயரை பெற்றது. பேகன் ராஜ்யம் உச்சத்தில் இருந்தபோது 11 முதல் 13 நூற்றாண்டுகளுக்கு இடையில் 10,000-க்கும் மேற்பட்ட பௌத்த கோயில்கள், தூபிகள் மற்றும் வடாலயங்கள் ஆகியவை பேகன் சமவெளியில் கட்டப்பட்டன. இதில் 2,200-க்கும் மேற்பட்ட கோயில்கள் மற்றும் தூபிகள் இன்றும் உள்ளன. பேகன் தொல்பொருளியல் மண்டலம் மியான்மரின் முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் விளங்குகிறது. அடுத்து நமது உலக புகழ்பெற்ற அழகான இடங்களில் 4வது இடத்தை பிடிப்பது வெனிஸ். இத்தாலியில் உள்ளது. இத்தாலி நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நகரம். இது ஒரு உலக புகழ்பெற்ற சுற்றுலா பகுதியும் கூட. வெனிசு நகரே வெனிட்டோ பகுதியின் தலைநகரம். வெனிசு மொத்தம் 117 தீவுகளை கொண்டது. இவற்றின் ஊடே 150 வாய்க்கால்களும் ஓடுகின்றன. நிறைய சிறு பாலங்கள் இக்கால்வாய்களை கடக்க உதவுகின்றன. மேலும் கொண்டோலோ எனப்படும் படகுகளும் போக்குவரத்துக்கு பயன்படுகின்றன. அடுத்து நமது உலக புகழ்பெற்ற அழகான இடங்களில் 5வது இடத்தை பிடித்துள்ள இடம் கிசா பிரமிட்ஸ். இது எகிப்து தேசத்தில் உள்ளது. எகிப்தின் தலைநகரமான கெய்ரோவின் புறநகர் பகுதியில் உள்ள பண்டைய கிசா நெக்ரோபோலிஸில் அமைந்துள்ள 3 பெரும் பிரமிடுகளில் பெரியதும் காலத்தால் முந்தியதுமாகும். இது பழங்கால 7 உலக அதிசயங்களில் மிக பழமையானதும் இன்று வரை மீண்டிருப்பதுமாகும். இது 4வது வம்ச எகிப்திய பாராகூபுவின் சமாதியாகும். இது கிமு 2560 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது என்று கணக்கிடப்பட்டுள்ளது.
பெரிய பிரமிட் 137 மீட்டர்கள் உயரமும் ஒரு பக்கம் 235 மீட்டர்கள் கொண்ட சதுர வடிவ அடிப்பகுதி 5.5 ஹெக்டேர்கள் பரப்பளவையும் கொண்டுள்ளது. 4000 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதனால் கட்டப்பட்ட உலகின் மிக உயர்ந்த அமைப்பாக இருந்து வந்தது. அடுத்து நம் உலக புகழ்பெற்ற அழகான இடங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ளது போரோ போரோ. போரோ போரோ என்பது பிரான்சின் வெளியிடத்தில் அமைந்துள்ள பிரெஞ்சு பொலினீசியாவில் உள்ள ஒரு தீவாகும். இத்தீவு வாவிகளாலும் பவள பாறைகளாலும் சூழப்பட்டு அமைந்துள்ள மிக அருமையான இடமாகும். இது அந்த நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாகும். அடுத்து நமது வீடியோவில் உலக புகழ்பெற்ற அழகான இடங்களில் 7வது இடத்தை பிடித்துள்ளது காவி ஹவாய் தீவுகள். இந்த ஹவாய் தீவு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவின் மிகப்பெரிய தீவுகளில் ஒன்று. இதன் சுற்றளவு 4028 ஸ்கொயர் மைல்ஸ், அதாவது 10430 கிலோமீட்டர் அளவு கொண்டதாகும். இங்கு 2010 கணக்கெடுப்பின்படி 185,079 மக்கள் வாழ்கின்றார்கள். இங்கே தினசரி லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகளாக வருகின்றார்கள். ஹவாய் தீவு உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகும் என்பது அடுத்து நமது பகுதியில் உலகத்தின் அழகான இடங்களில் 8வது இடத்தை பிடித்திருக்கும் இடம் விக்டோரியா ஃபால்ஸ். இது விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய அழகிய அருவிகளில் இதுவும் ஒன்று. இது சாம்பசி ஆற்றின் சாம்பியா ஜிம்பாபே ஆகிய நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லைப்பகுதியில் அமைந்துள்ளது. இது 1.7 கிலோமீட்டர், அதாவது 1 மைல் அகலமும் 128 மீட்டர், அதாவது 420 அடிகள் உயரமும் கொண்டது. டேவிட் லிவிங்ஸ்டன் எனும் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பயணி ஒருவர் 1855 இவ்விடத்திற்கு வந்தார். உள்ளூர் மக்கள் இந்நீர்வீழ்ச்சியை புகையும் இடியும் எனும் பொருளில் மோசி ஓவா துன்யா என்று அழைத்து வந்தார்கள். எனினும் லிவிங்ஸ்டன் இதன் பெயரை மாற்றி விக்டோரியா அரசியின் பெயரை இதற்கு வைத்தார். அடுத்து நமது உலக புகழ்பெற்ற அழகான இடங்களில் 9வது இடத்தை பிடித்துள்ள இடம் ரெயின்போ மவுண்டன்ஸ். இது சைனாவில் உள்ளது. சைனாவில் 6 அழகான முக்கிய இடங்களில் இது முதல் இடத்தை பிடித்துள்ளது. இது அழகான ஒரு மிகப்பெரிய மலைத்தொடராகும். இதன் ஏரியா 322 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 124 ஸ்கொயர் மைல்ஸ். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் உண்டு. அடுத்து நமது உலக புகழ்பெற்ற இடங்களில் கடைசியாக 10வது இடத்தை பிடித்திருப்பது ரெய்லி பீச். இது தாய்லாந்து நகரில் அமைந்துள்ளது. தாய்லாந்து நகரின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். தாய்லாந்து செல்பவர்கள் இந்த இடத்தை பார்க்காமல் கண்டிப்பாக வரமாட்டார்கள். ஈஸ்ட் ரெய்லி அண்ட் வெஸ்ட் ரெய்லி என்ற இரு இடங்கள் அருமையாக உள்ளன. இங்கே தங்குவதற்கு மிக குறைந்த செலவில் இடங்கள் கிடைக்கின்றன. மனதிற்கு மிக அமைதியையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய உலகின் புகழ்பெற்ற இடங்களில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக மிக குறைந்த செலவில் இந்தியாவிலிருந்து சென்று வரக்கூடிய ஒரு இடமாகவும் இது அமைந்துள்ளது. வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, வீடியோ முழுமையாக பார்த்த உங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதேபோல் 10 இடங்கள் இன்னும் உள்ளன. அது பார்ட் 2 பகுதியில் நாம் விரிவாக பார்க்கலாம். இதுவரை நமது சேனலுக்கு வராத முதலில் வந்த நபர்கள்
தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அதோடு இணைந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி நமது கூடல் யூடியூப் சேனலோடு தொடர்பு கொண்டிருங்கள். அப்போதுதான் நாம் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலுக்கு லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த இடங்களில், அதாவது இந்த இடங்களில் நீங்கள் யாராவது சென்று பார்த்திருந்தால் அதையும் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம்.